நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம். மார்க்கெட்டோட குவிக் அப்டேட் பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மார்க்கெட் நோய் பிட்காயின் ஓகேங்களா. சோ பிட்காயின் பத்தி பேசலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ பத்தி பேசலாம். சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்தோம் மேக் டெக் தான் நூறு ராமன் கிளிக் பேட் பண்ணிட்டு இப்ப வாங்க வீடியோ போலாம் போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் பத்தி பேசலாம். சோ பிட்காயின் பிட்காயின் பாத்தீங்கன்னா இப்ப வந்த ரத்தக்கரை, அதாவது ப்ளீட். டோட்டல் பிட்காயின் மட்டும் கிடையாது, டோட்டல் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் ரிவர், பிளட் ரிவரில் போயிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 38,900 கிட்ட வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து எதிர்பார்த்ததா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து எதிர்பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியாது, எதிர்பார்த்ததான். பட் இவ்வளோ சீக்கிரம் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஓகே 40,000 சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி திரும்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்ட சைட்வைஸ் காட்டி அப்புறமா பார்த்தீங்கன்னா இழுத்துருவாங்கன்னு நினைச்சேன். பட் ஒரேடியா 40,000 பிரேக் ஆகணும்னு டமார்னு வந்து இழுத்தாங்க. ஸோ பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ எப்போ பிட்காயினோட ஸ்பாட் ETF வந்து அப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிச்சோ நான் வந்து சொல்லிட்டேன் அந்த ஸ்பாட் ETFஓட நியூஸே, இல்லை அந்த நியூஸே பார்த்தீங்கன்னா இட்ஸ் செல் த நியூஸ் இல்லைங்களா. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ப்ளே அவுட் ஆகியிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 49,000 வந்து ஹை போனதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21% வந்து டம்ப் ஆகியிருக்கு, விச் இஸ் அ நார்மல் கரெக்ஷன் சொல்லலாம், இன் அப் ட்ரெண்ட் இல்லைங்களா. ஸோ பிட்காயின் வந்து 15,000 மேலே வந்து போயிட்டு இருந்தது, 49,000 அச்சுது. ஸோ 15,000 அண்ட் 49,000 எவ்வளோ பர்சன்ட், 200% மேலே வந்து போயிருக்கு. ஸோ 21% எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு கிராஷ் கிடையாது, இட்ஸ் அ கரெக்ஷன். ஸோ அதில் கண்டிப்பாக வந்து பேனிக் ஆகாதீங்க. பட் ட்ரேடர்ஸ், நார்மல் டெய்லி ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து டே ரெண்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது ப்ராஃபிட் பார்க்குறோம், கீழே வரும்போது ப்ராஃபிட் பார்க்குறோம். பட் ஸ்பாட் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன நான் சொல்ல மூமெண்ட்ஸில் அப்வர்ட் மூமெண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயினோட மூவ் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம சார்ட்ல பார்க்கும்போது அரௌண்ட் நான் சொல்லிட்டேன் 38,900 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 hourல முக்கியமான சப்போர்ட்டும் வந்து ஒடிச்சிருக்கு, விச் இஸ் 40,500 இல்லைங்களா. ஸோ அந்த ஒடிச்சு அது கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இன்னும் வந்து கீழே போகுமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து பண்ணால் போகலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அது வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அது வந்து ரீடெஸ்ட் வந்து ஆகுதா இல்லையான்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா 20 exponential மூவிங் ஆவரேஜ் அந்த கிரே லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய மேசிவான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எப்பெல்லாம் அதுகிட்ட வந்து கேண்டல்ஸ் வந்து வருதோ டமார் வந்து ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்து பிட்காயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ் இல்லைங்களா. ஸோ அசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ் ஒரு டார்கெட் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அசெண்டிங் உங்களுக்கு தெரியும் அசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ் டார்கெட் எப்படி வந்து வைக்கிறது. ஸோ அந்த அப்பர் ட்ரெண்ட் லைன், லோவர் ட்ரெண்ட் லைன், ஃபிளாட் லைன்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சாக அதை எடுத்து அப்படியே வந்து கீழே வச்சிங்கன்னா அசெண்டிங் ப்ராட்னிங் வெஜோட ட்ரெண்ட் லைன் வந்து அதாவது டார்கெட் வந்து வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33,000 to 34,000 வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்பவே போயிடுமா அப்புறம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து போகாது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதை பற்றி பேசலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து வரைஞ்ச ரைசிங் வெஜோட டார்கெட் கூட பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக வந்து ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரைசிங் வெஜ்ஜு அப்பர் ட்ரெண்ட் லைன் வந்து ஓ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சி அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வைக்கும் போது டார்கெட் கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகியிருக்கு. ஸோ அது வந்து டார்கெட் இருந்ததே 39,000 சேஞ்சு, பட் அதுக்கு நான் கீழே இப்போ வந்து வந்திருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ 4 hourல பார்த்தீங்கன்னா ஒரு புலிஷ் டைவர்ஜன்ஸ் ஆயிருந்தது, அதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்வாலிடேட் பண்ணிடுச்சு ஆர்எஸ்ஐ. இப்போ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா லோவர் லோஸ்ல தான் இருக்கு, விச் இஸ் மேட்சிங் த கேண்டல்ஸ். அப்புறம் மேக்டி பார்க்கும்போது மேக்டி பார்த்தீங்கன்னா டெத் கிராஸ் நேற்று இருந்தது, பட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அக்கார்டிங் டு த ஆர்எஸ்ஐ அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஓவர் சோல்டு ரீஜன் வந்து இருந்தது இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்க்கும்போது ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா புலிஷாக இருக்கு, ஒன்று கொஞ்சம் பேரிஷாக இருக்கு. ஸோ மெஜாரிட்டி வின் பண்ணுற மாதிரி மேலே வந்து தூக்கலாமா அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ கொஞ்சம் மேலே போச்சு, பட் டமார்னு வந்து அப்புறமா எழுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெட் கேண்டல் பிலோ த 50 exponential மூவிங் ஆவரேஜ் தெரிய வருது. அப்புறமா ஒன் டேல தான் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் வந்து பேசணும். ஏன் கேட்டிங்கன்னா ஒன் டேல முக்கியமான சப்போர்ட் நான் ரொம்ப வீடியோஸ் சொல்லியிருக்கேன், அரௌண்ட் $38,000 கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் சப்போர்ட் கிட்ட வருது, அதாவது ஃபைனல் சப்போர்ட் வந்து வருதுன்னு சொல்லலாம் இந்த ட்ரெண்டு. ஸோ 38,000 to 38,300 வச்சுக்காங்களேன். ஸோ அந்த ஒரு ஜோனு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு ஜோன் சொல்லலாம், சப்போர்ட் ஜோனு. ஸோ பிட்காயின் அப்படி நாங்கள் வந்து மேலே வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆக ரிவர்சல் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திரும்பி மேலே தான் போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஒரு 50 exponential மூவிங் ஆவரேஜ் ரீடெஸ்ட் பண்ண போகலாம், விச் இஸ் அரௌண்ட் லைங் அரௌண்ட் $42,000 ஓகேங்களா.
ஸோ அதை பார்க்கலாம் போகுதான்ட்டு. அப்புறமா ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சோல்டுக்கு வந்து அப்ரோச் ஆகிட்டு இருக்கு. மேக்டி பார்த்தீங்கன்னா மேக்டி வந்து இப்போது டெத் க்ராஸ் ஆகி அப்படிதான் இருக்கும், சேஞ்ச் கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோல்டில் க்ராஸ் ஓவர் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இப்போ வந்து மேலே தூக்க போகுது அது வந்து அப்புறந்தான் பார்க்கலாம். விச் ஏன்னு கேட்டிங்கன்னா 1 hour 4 hour இந்த சின்ன சின்ன டைம் ஃப்ரேம் எல்டிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் த ஹெச்டிஎஃப் இல்லைங்களா. ஸோ ஹை டைம் ஃப்ரேமை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து கிராஸ் ஓவர் ஆகி மேலே வந்து தூக்க ஆரம்பிச்சா தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து தூக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் பார்க்கலாம். எத்தீரியம் பார்க்கும்போது இப்போ $2,214 கிட்ட இருக்கு. ஸோ எத்தீரியமோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் டெய்லியில் அது $2,300 கிட்ட இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் டவுன் பண்ணி இப்போ ஹாரிசோனல் சப்போர்ட் வந்து கிரீன் லைன் கிட்ட வந்து அப்ரோச் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக இந்த ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கலாமோ எத்தீரியம் அரௌண்ட் $2,000 to $2,170 அப்படின்னு இதை பிரேக் டவுன் பண்ணிச்சுனா தான் பெரிய பிரச்சனை. அப்படின்னு இங்கே வந்து மேலே பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சாக்கா திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து 2,900 வந்து ஈஸியாக வந்து போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் அதாவது அந்த சப்போர்ட் வந்து பார்க்கும்போது இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த அசெண்டிங் ட்ரையாங்கிள் அது பிரேக் அவுட் அண்ட் பஞ்ச் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து ரீடெஸ்ட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீடெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிடும் எத்தீரியம். ஸோ எத்தீரியம் மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆல் காயின்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். இன்னொரு ஒரு ஃபேக்டர் அதை சப்போர்ட் பண்ண எத்தீரியம் மேலே தூக்கி ஆல் காயின்ஸ் எல்லாம் பம்ப் ஆகிற திரும்பி ஒரு சினாரியோ வர ஒரு மினி ஆல் சீசன் வர மாதிரி வந்து சினாரியோ வந்து வர அதாவது வர வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டாமினன்ஸ் இப்போ பிட்காயின் வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு. பட் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தூக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் இங்கேருந்தே மேலே வந்து போகி டாமினன்ஸ் ஆப்வியஸ்லி மோஸ்ட்டாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டம்ப் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ டாமினன்ஸ் இங்கேருந்து டம்ப் ஆக ஆரம்பிச்சிட்டாவே எத்தீரியம் மேலே போயிடும். கூட பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸும் பார்த்தீங்கன்னா திரும்பி அவங்களோட பம்ப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். அதான் என்னோட ஒரு வியூவாக இருக்குது, இல்லை என்னோட ஒப்பீனியன் வந்து இருக்குன்னு சொல்லலாம். பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுது அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் பிட்காயின் இப்போ இருக்கிற முக்கியமான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா $38,000 to $38,300 வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட சிஎம்இ பார்க்கும்போது சிஎம்இ கேப் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டோட்டலாக வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 50 days வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்இ கேப் வந்து ஃபில் ஆகியிருக்கு. ஸோ ஃபைனலி அந்த பெரிய ஒரு கேப் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இது அதுக்கு கீழே ஒரு பெரிய கேப் இருக்குது $20,000 கிட்ட. ஸோ அது வந்து ஃபில் ஆகுமா இல்லை அப்படியே வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா 40,000 to 50,000 மேலே வந்து தூக்கிடுவாங்களா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். பட் 20,000 ஆகாது அப்படிதான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது போயிடுச்சுனாவே டோட்டல் கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுவாங்க, கான்ஃபிடன்ஸ் எல்லாமே பிரேக் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பேர் மார்க்கெட் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் அ புல் ரேலி இல்லைங்களா. ஸோ அதில் வந்து கரெக்ஷன் வந்து வந்தா ஆகணும், ஹையர் லோஸ் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதான் இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கு பிட்காயின் டெய்லியில் பார்க்கும்போது. ஸோ அப்படியே ஹையர் லோ கிரியேட் ஆகி திரும்பி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பிரேக் அவுட் ஆகலாம் ஓகேங்களா. இந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து சில சின்ன சின்ன மூமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட் காயின்ஸ்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டம்ப் டைமில் ஸ்பாட் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகேங்களா. முக்கியமாக பைனான்ஸில் நீங்கள் ஸ்பாட் காயின்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போது ஆல்ரெடி வந்து போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஊக்கி ஆகட்டும், அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவிபி, அப்புறமா மல்டி, அப்புறமா வேற சில ஸ்பாட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து வரலும். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் டம்ப் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்பாட் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து மாற்றி விடுவாங்க. ஸோ அந்த காயின்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிக்னல் ஃபேமிலியில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஸ்கேல்பிங்காக சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ்க்காக. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விரும்பிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் $25 per month. நம்ம வந்து ஃபண்டிங் ரேட் பார்க்கும்போது பிட்காயினுக்கு ஃபண்டிங் ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப டோட்டலாக நியூட்ரலிஷ் ஆகியிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பாசிட்டிவ் வந்து இல்லை. ஸோ தேர் இஸ் ஃபியர் ஸ்டார்டிங் இந்த மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ எப்போல்லாம் மறுபடியும் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷார்ட் போட ஆரம்பிப்பாங்களோ, ஓ இங்கேருந்து டம்ப் ஆயிடுச்சு, இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆகாது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டம்ப் ஆகும், எல்லாருமே ஷார்ட் போடுவாங்க பார்த்தீங்கன்னா பயம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் மார்க்கெட்ல இல்லையா. ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து மாற ஆரம்பிக்கும் ஃபண்டிங் ரேட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிட்காயினோட பாட்டமாக இருக்க போகுது, லோக்கல் பாட்டம்னு சொல்லலாம். ஸோ 38,000 வில் பி த பாட்டம் இல்லை 38,000 இப்போ பார்த்தீங்கன்னா 38,640 கிட்ட வந்திருக்கு லோ ஃபியூச்சர்ஸில். ஸோ அதுக்குனா கீழே வந்து மோஸ்ட்டாக 38,000 to 38,300 அப்படின்னு வந்து போயிட்டாவே யார் யார் வந்து ஃப்ரீ அதாவது ப்ரீவியஸில் வந்து 40 or 41 லாங் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கங்க, டிசியை பண்ணிக்கங்க. மோஸ்ட்டாக அங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பை ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜோனில் இருக்குது, நிறைய லாங் ஆர்டர்ஸ் கூட அந்த ஜோனில் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விடிட்டி சார்ட்டில் பார்க்கும்போது லிக்விடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 4100 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ 40,100 ஸோ அந்த ஒரு ஜோனுக்கு வந்தது, அதுக்குனா கீழே இப்போ போயிடுச்சு. ஸோ அது அந்த லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிடுச்சு, கொஞ்சம் மேலே தூக்குச்சு பட் முடியலை.
இந்த மாதிரி வந்து கீழே வந்து இறக்கிடுச்சுன்னு சொல்லலாம். அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அப்பர் சோனில் பார்த்தீங்கன்னா நிறைய லிக்விடிட்டியாக பைல்டப் ஆகியிருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 41,000 கிட்ட பார்த்தீங்கன்னா சில லிக்விடிட்டி உங்களுக்கு தெரியும், அந்த பிரைட் லைன் வந்து தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42,200 ஜோன் கிட்ட பார்த்தீங்கன்னா சில பிரைட் லைன்ஸ் வந்து தெரிய வருது, எல்லோ லைன்ஸ். ஸோ மோஸ்ட்டாக அந்த லிக்விடிட்டியை பார்த்தீங்கன்னா கிராப் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா இப்போ 24 hours அதாவது 12 hoursல் பார்க்கும்போது சார்ட்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்க லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரிய வருது. ஸோ நான் வந்து நேற்று கூட சொல்லியிருந்தேன் ரெண்டுமே லிக்விடிட்டி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ லோ டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த 38,000 to 38,300 ஜோனில் பார்த்தீங்கன்னா சில லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிட்டு மேலே வந்து தூக்கிடலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 41,000 to 42,000 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. அப்புறமா வீக்லியில் பார்க்கும்போது மேலே தான் பார்த்தீங்கன்னா ஹையான லிக்விடிட்டிஸ் இருக்குது, 43,000 to 44,000 கிட்ட பார்த்தீங்கன்னா ஹை லிக்விடிட்டி இருக்குது. அப்புறமா மெயின் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா 33,000 to 34,000 இருக்குது. ஸோ திரும்பி மேலே போயிட்டு தான் வந்து கீழே வருமோ அப்படிதான் தோணுது. பட் இதை பற்றி நீங்கள் இறக்க மறக்காமல் கீழே பண்ணுங்க. அப்புறமா பெரிய பெரிய நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிட்காயின் இருக்கு காரணம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரேஸ்கேல் வந்து செலவு பண்ணோம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் பிளாக் ராக் பார்த்தீங்கன்னா பிளாக் ராக் ஃபெடிலிட்டி எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, தேர் அக்யூமுலேட்டிங். ஸோ எதுக்காக ப்ரோ கிரேஸ்கேல் இன்னும் செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று பெருசாக வந்து செல் பண்ணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா FTX, ஸோ கொலாப்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிரேஸ்கேலோட BTC ஷேர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து அவங்க செல் பண்ணுறதால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் GBTC ஷேர் பீப்பிள் வந்து செல் பண்ணாங்க, கண்டிப்பாக ஈக்குவல் பலான்ட்டா கிரேஸ்கேல் கூட செல் பண்ணுவாங்க பிட்காயினை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக FTX வந்து GBTC ஷேர்ஸ் செல் பண்ணதால அவங்களோட ETF மேனேஜில் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக கிரேஸ்கேல் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட BTCs வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு காரணம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி OKX-ஓட OKB காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $25 கிட்ட வந்திருக்கு ஃப்ரம் $50 சரியான ஒரு டம்ப்பு. ஸோ அந்த ஃபண்ட் ஏதாவது OKX எக்ஸ்சேஞ்ச் மேலே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது வந்து சில பேரோட பயம் இப்போ இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த FTX எக்ஸ்சேஞ்ச் எப்படியாச்சும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு காயினோட வேல்யூ வந்து டம்ப் ஆச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எம்டி காக்ஸ் அவங்களோட ரீஎம்பர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க பிட்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேஷு இல்லை பிட்காயின்ஸு இல்லை அவங்களோட என். ஸோ அதெல்லாம் வந்து திரும்பி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் கூட்டு கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அடிவாகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ரிவர்சல், பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்றது மறக்காம கிழக்கம் பண்ணுங்க. இந்த வீடு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ரிப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் முதலாம் சார் ஒரு மேக்டெக் தமிழ் டெலிகிராம் புதுதாக மக்களாக அங்கே மிஷன் கல் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ பிடிச்சி சைனிங் ஆஃப், நீங்கள் பாதுகாப்பாரு. நன்றி, வணக்கம்.